ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் கராச்சி அல்வா வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் வந்து 3-4 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கிறேன், 1/2 கப்பு. முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, நெய், சர்க்கரை தான் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கேரட்டை என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி ஆச்சு, இப்போது அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துப்போம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி மொத்தம் ஜூஸ் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போது ஜூஸ் எடுத்தாச்சு, இப்போது ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறேன், 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் தான் ஆட் பண்ணிட்டுருக்குறேன். அது கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவுலாம் கட்டி ஆகாமல் நல்லா நைஸான பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இப்போ வாணலில் 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி எடுத்து நம்ம சர்க்கரை பாவு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை பாகு நல்லா அந்த கம்பி பதத்துக்கு எடுத்துப்போம். நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த ஜூஸை, கேரட் ஜூஸை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு கட்டி ஆகாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அல்வா பதத்துக்கு அது வந்துடும். இப்போ நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தீபாவளி ஸ்வீட்டு இது சட்டுன்னு ஈஸியாகவே செய்யலாம். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே ஈஸியாகவே செஞ்சிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கூட இதை ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். ரொம்ப அதிகமான வேலையெல்லாம் கிடையாது, சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, பாதாம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஈஸியாகவே பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜெல்லி மாதிரி இருக்கும். இது கராச்சி அல்வான்னு சொல்லுவாங்க. இதை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் இப்போ தீபாவளி ஸ்வீட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம நார்மலாக முறுக்கு அதிரசம் செய்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தட்டில் பரிமாறிக்கலாம். இப்போ பீஸ் போட்டு எடுக்க வேண்டியதுதான். சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆற போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக பீஸ் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது 20-30 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஜெல்லி மாதிரி இருக்கும். இது பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இது புதுசாக ட்ரை பண்ணி பார்க்குறவங்க கூட இது ஈஸியாகவே வந்துடும் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் நம்ம இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற பருப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போது பீஸ் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி போடக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாத பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லிவிடுங்க. நிறைய புது புது வீடியோஸை நான் உங்களுக்கு போடுறேன். நான் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பீஸ் போட்டு எடுக்க வேண்டியது தான். நல்லா சூப்பராக வந்துடுச்சு. உங்களுக்கு சைஸ் எந்த மாதிரி வேணுனாலும், திக்னஸ் வேணும்னா போட்டுக்கோங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.